இந்நிகழ்ச்சியை வழங்குவோம் வீதி மாளிகை முசோலினி ஹிட்லர் சர்ச்சில் மூணு பேரும் ஒரு கப்பலில் சந்திச்சிருந்தார்கள் சொன்னா ராத்திரி கடவுள் என் கனவுல வந்தார் ஐரோப்பா கண்டம் முழுவதையும் நீ ஆளுவாய் என்று எனக்கு வரம் தந்தார் அப்படின்னா உடனே ஹிட்லர் சொன்னா என் கடவுள் வந்தார் உலகம் முழுவதையும் நீ ஆளுவாய்னு எனக்கு வரம் கொடுத்தாடுறான்னு ஹிட்லர் சொன்னான் பக்கத்தில் சர்ச்சில் என்ன சொல்ல போகிறான்னு ரெண்டு பேரும் பார்த்தார்கள் ராத்திரி உங்கள் கனவுல நான் வரவே இல்லையேன்னு அவன் உங்கள் கனவில் நான் ரெண்டு பேருடைய கனவில் நான் வரவே இல்லையே அப்புறம் கடவுளுந்தார்னு சொல்லி அப்போ இவனை கடவுளுங்கிறான் இந்த நிலை ஆயிற்று எங்கு பார்த்தாலும் இவனுடைய பெயரையே சொல்லிக்கொண்டிருக்க வேண்டும் தமிழ்நாடு அப்படி தானே இருக்குது சில பேருடைய பேர் மட்டும்தான் சொல்லணும் வேறு எவன் பேரும் சொல்லப்படாது பொதுவாக சொல்கிறேன் நமக்கு எதிரி வெளியிலேருந்து என்றைக்கும் வர்றதில்லை நமக்கு எதிரி எங்கே ஆண்டவன் கொடுப்பான்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே நமக்கு ஒரு எதிரியை கொடுப்பான் அதான் இறையருள் இந்த பயலுக்கு நாலு பேர் பசங்க பிறந்தான் அனுகிலாதன் சமாஹிலாதன் ஷிலன் பிரகலாதன் நாலு பேர் நாலு குழந்தை இதில் முதல் மூணு பேரும் அப்பா சொல்கிறதுக்கு ஜால்ரா அடிச்சுட்டு போயிடுது இந்த பிரகலாதன் எப்படின்னா கருவிலே திருவுடையான் பாருங்க நம்ம நாட்டில் எல்லா சடங்குகளும் பொருள் உடையது பொருள் உடையது வள ஏன் போடணும் வலை போடல் என்ன வலை போடலைன்னா குழந்த குழந்தை பிறக்காதோ கிரகண நேரத்தில் சாப்பிடாதேன்னு நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கு ஏன்னா அதிகமான வெப்பமாக இருக்கும் அதனால் ஜீரண மண்டலங்கள் சரியாக இருக்காது பயத்தில் கொண்டு போய் கணத்தை போட்டுக்காத அந்த நேரத்தில் வேண்டான்னு நம்ம சமுதாயம் சொல்லியிருக்கு அந்த நேரத்தில் நம்ம உடம்புல அடிபட்டால் இரத்த காயம் ஏற்பட்டால் அதிகமான பாக்டீரியாக்கள் உண்டாகும் அந்த புண் ஆறுவதற்கு லேட்டாகும் அதனால் சிவனே நான் உட்காந்து தியானம் பண்ணு கோவிலுக்கெல்லாம் போக வேண்டாம் அதனால தான் கோவில்களை பூட்டணும் கோவில் திறந்து வச்சா நீ அங்கேருந்து வருவான் படியில் இடிச்சுப்பான் இந்த விவகாரம்லாம் வேண்டாம் இவன் உடனே மெட்ராஸில் ஒரு கூட்டம் கிரகண நேரத்தில் நாங்கள் சாப்பிடுவோம் எங்களை என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் தின்னு நீ திங்கிறதுக்குன்னே பிறந்தவன் அது உன்னே ஒரு பெருமையாக பாராட்டி அது ஒரு பெரிய போட்டோ அது ஒன்றே ஒரு வீடியோ நம்முடைய சடங்குகள் எல்லாம் பொருள் உடையன எதுக்காக வள போடுறது இங்க இருந்து இவ்வளோ தூரம் அதுவும் தெரியுமா தங்க வலை கிடையாது எந்த ஜாதியிலாவது பெண்ணுக்கு தங்க வலை போட்டு பார்த்துருக்கீங்களா இவ்வளோ இது வரைக்கும் கிடையாது பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி எல்லாம் என்னது கலகலவென ஒலிக்கும் கண்ணாடி வளையல்கள் எதுக்கு இந்த கண்ணாடியானது இப்படி கையை எடுத்து இப்படி போடுற போதும் வர்ற போதும் கலகல என கைகார்த்து அது சத்தம் கேட்கணும் யாருக்கு கேட்கணுமா கருவில் இருக்கிற குழந்தைக்கு அந்த சத்தம் கேட்கணும் அமெரிக்காவிலே ஒரு அற்புதமான சோதனை நடத்தினார்கள் டிக்கு 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 டிக்குன்னு ஓசை கேட்கும் அந்த பெல்ட்டை கர்ப்பிணி பெண்ணினுடைய பயத்தில் கட்டினாங்க ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த ஒலி கேட்குற மாதிரி பண்ண சொன்னாங்க பிறக்கிற குழந்தை ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் பேசத் தொடங்கிட்டுது ஏன் இந்த ஒலியை கேட்டு கேட்டு அந்த குழந்தைக்கு கேட்கும் மாற்றலும் பேசும் மாற்றலும் வளர்ந்திருப்பதை ப்ரூஃப் பண்ணி காமித்தார்கள் அறிவியல் அதற்காகத்தான் நமக்கு வளைகாப்பு வளகாப்பு குழந்தை பிறந்து முடிகிற வரையிலும் கலகல கலகலன்னு சத்தம் வரணும்

எல்லாம் நின்று போச்சுப்போ பகுத்தறிவுங்கிற பேரில் எல்லாம் நின்று போயிட்டு இந்த குழந்தை எப்படின்னு சொல்கிறேன் கருவுல் திருவுடையான் எங்கள் ஊரில் ஒருத்தர் ப்ரூவ் பண்ணினார் இதனை ரொம்ப பேர் பத்திரிகையிலே செய்தி வந்திருக்காது ஒரு அம்மாவுக்கு குழந்தை உண்டாச்சு கிராம போன் ரிக்கார்டு அந்த காலத்தில் ஒரு எச்எம்இ காரன் போட்டிருப்பான் அதில் அப்படி வச்சா அது கீச்சு மூச்சு சினிமா பாட்டாக பாடும் கிராம ஃபோனை வாங்கிட்டு வந்து குழந்தை ஆனதுலேருந்து குழந்த பிறக்கிற வரைக்கும் சினிமா பாட்டா போட்டார் அந்த அப்பா குழந்த பிறந்தது ஐந்தாவது வயதிலேயே போய் சினிமாவில் சேர்ந்து அம்மாவும் நீ ஏ அப்பா நீ ஏன்னு பாடி இன்னைக்கு ஓல ல கண்ணோ ஐயா கண்ணேன்னு அவனுடைய வரலாற்றை தான் நான் சொல்றேன் நான் டி சீனிவாச வேலை இது எங்கூருக்காராம் அது மாதிரி இங்க என்ன ஆயிற்று இரண்யனுடைய மனைவி பிரகலாதனை கருவில் கொண்டிருந்த போது ஒரு நாள் அந்த புறத்திற்கு நாரதர் வருகை தந்தார் அவளோடு கொண்டிருந்து நாராயணனுடைய அற்புதமான லீலைகளை சொல்லிக்கொண்டே வந்தார் நாரதர் அப்படியே கேட்டுண்டே இருந்தவன் என்ன பண்ணான்னா அப்படியே தூங்கிட்டான் இப்போவும் பாருங்கள் ராமாயணம் பாரதம் சொல்லிகிட்டு இருந்தால் ஆயிரம் பேர் இருக்கிற இடத்துல ஒரு பத்து பேர் தூங்கின்னு இருப்பார்கள் இல்லைங்களா ஏன்னா கும்பகர்ண வர வாங்கினானா ராமா ராமாயணம் இருக்கிற வரைக்கும் எங்கள் அண்ணா ராவணம் பேரும் இருக்கும் ஒம்பேரும் இருக்கும் ஆனால் என் பேர் உலகத்தில் யாரும் சொல்ல மாட்டாளேன்னு நானும் ராமன் சொன்னான் கவலைப்படாதே என் பேர் எங்கெல்லாம் சொல்கிறாளோ அங்கெல்லாம் உன்னையும் நினைவில் வரும்படியாக சில பேர் உட்காந்து வைக்கிறேன்னா அதனால தான் ராமாயணம் நடக்கிறது சில பேர் தூங்கிட்டு இருப்பான் கும்பகர்ணனை நினைவுபடுத்துவதற்கு இந்த அம்மா தூங்கிட்டா அப்படியே ஆனால் இவர் விடாமல் சொல்லிகிட்டு இருக்கார் நாராயணன் பெருமை அப்போது வயத்தில் இருக்கிற பிரகலாதன் ம் ம் கேட்டுகிட்டே இருந்தான் அதனால தான் இன்னி வரைக்கும் நம்ம ஒரு சம்பிரதாயம் கருவில் உண்டானதிலிருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணு தேவார திருமுறையை பாராயணம் பண்ணு சிவபுராணம் பாராயணம் பண்ணுன்னு அந்த பெண்கள் கருவுற்றிருக்கிற பெண்களை பார்த்து ஏன் சொல்கிறோம்னா பிரகலாதன் பிறந்தாமா கருவிலே திருவுடையானாய் ஆகவே நீயும் அந்த சிந்தனையிலே இருந்தின்னா உனக்கு பிறக்கிற குழந்தையும் ஞான குழந்தையாக பிறக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்தார்கள் ஆனால் நாம் என்ன தெரியுமா டிவியை திறந்து சாயந்தரம் ஆறு மணியிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் உன்னை பழிவாங்காமல் விடமாட்டேன் மாமியாரை கொலை செய்யாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நாடகத்தையே பார்த்து 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 குழந்த பிறக்கிற போதே கத்தியோடு பிறக்கிறது நல்லவற்றை சொல்ல வேண்டும் அதனால்தான் ஸ்ரீமந்த மாற பொண்ணு அழகாக சேரில் உட்காந்து வச்சு சுற்றி நின்று எல்லாரும் நல்ல பாட்டுகளை பாடி நல்ல சாப்பாட்டை கொடுத்து எதுக்கு இந்த விழாலாம் அர்த்தம் இல்லாமலையே வச்சாங்க நம்ம நாட்டில் இந்த குழந்தை கருவிலேயே ஸ்ரீமன் நாராயணன் புகழை கேட்டு 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 வளர்ந்த குழந்தை இது கருவிலே திருவுடையான் என்பது பிரகலாதனுக்கு பொருத்தம் குழந்த பிறந்தது அஞ்சு வயசு உபநயனம் போட்டார்கள் பாருங்க பொதுவாக சொல்கிறேன் குழந்தைக்கு ஜாதகர்மான்னு ஒன்று பண்ணணும் ஜாதகம் குறிக்கணும் அஞ்சு வயசுக்குள்ளே அப்போவே ஜோசியர்கிட்ட இந்த பையனையும் பொண்ணையும் ஜாதகத்தை கொடுத்து இந்த பையனுக்கு என்ன தோஷம் இருக்குது இந்த பொண்ணுக்கு என்ன தோஷம் இருக்குதுன்னு அப்போவே கண்டுபிடிக்கணும் அப்போவே அதற்குள்ள பரிகாரங்களை செஞ்சும் அப்படின்னா தான் அந்த பரிகாரம் பலிக்கும் இவன் எப்போ ஜாதகம் பார்க்குறான் தெரியுமோ பொண்ணுக்கு வயசு இருபத்தொம்போது அல்லது பையனுக்கு வயசு முப்பத்தி ரெண்டு அப்போ தான் ஜாதகத்தை எடுக்கிறான் ஐந்து வயதில் போடப்பட வேண்டியது உபநயனம் பூனல் போட வேண்டும் உபநயனம்னா பூன போடுறதுன்னு நினச்சிக்கிடாதீங்க உபநயனம்னு அதுக்கு பேர் நயனம்னா கண்ணு கண்ணு வெளி உலக பார்வையை கொடுக்கும் அக உலகத்தை பார்ப்பதற்கு உபநயனம் இன்னொரு துணை கண் வேண்டும் அது என்ன துணைக்கண் கல்வி என்பது துணைக்கண் ஐந்து வயதில் அந்த துணைக்கண்ணை நாம் தர வேண்டும் அதான் உபநயனம் ராஷ்டிரபதி உபராஷ்டிரபதி குடியரசுத் தலைவர் அவருக்கு பக்கத்தில் துணை குடியரசுத் தலைவர் நயனம்னால் கண் கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிறது கல்வி ஊப நயனம் அதுக்கு பேர் பிரம்மோபதேசம்னு பேர் அப்புறம் ஏன் சார் பூனல் போட்டுக்கணும் பூனலை பூரா அறுப்போம் ஒரு போராட்டம் நடத்துகிறான் நீ ஒன்றும் பண்ண வேணாம் அத்தனை இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு போ அத்தனை பேரும் டை கட்டின்ட்டு வரானே எதுக்கு கட்டின்ட்டு வரான் எனக்கு புரியல டை கட்டிக்கலைன்னா கல்வி வராதா அவனுடைய அந்த அடையாள அட்டையை அப்படி தொங்க விட்டு வரான்னு அதனால் கல்வி வராதா கல்வி பாதிக்கப்படுமா போட்டுக்கள் என்ன எதுக்கு போட்டிருக்கான் அந்த பள்ளிக்கூடத்தை சார்ந்தவன் என்பதற்காக அதுக்கு ஒரு யூனிஃபார்ம் கழுத்தில் ஒரு அட்டை ஒரு டையை கட்டிண்டு காலில் ஒரு ஷூ போட்டு அவன் அறுநூற்றி எண்பத்தி மூணு ரூபா எண்பத்தஞ்சு பைசாவுக்கு அந்த ஷூ கொடுத்துருப்பான் அதை போட்டு இவன் கிளாஸுக்கு போகிறான் ஏன்னா அந்த பள்ளிக்கூடத்தை சார்ந்தவன் என்பதை சொல்லுவதற்கு அது மாதிரி நான் பிரம்மோபதேசம் ஆனவன் என்பதை குறிப்பதற்குரிய யூனிஃபார்ம் தான் பூனல் என்பது அந்த யூனிஃபார்மோட அந்த காலத்து குருகுலத்துக்கு போகணும் பதிமூணு வருஷம் வரைக்கும் குருகுலத்தில் தான் இருக்கணும்